வணக்கம். புகைத்து புகைத்து பொங்கி போன நுரையீரலை சுத்தம் செய்யற உணவுகளை பத்தி பார்க்கலாம். நுரையீரலோட வலிமை நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ இருக்கிற உலக சூழ்நிலையில புகை புக பழக்கத்தை விட சுற்றுச்சூழல் மாசோட காரணம்தான் நிறைய நுரையீரல் பிரச்சனைகளுக்கு மக்களுக்கு ஏற்படுது அப்படின்னு பல ஆய்வுகள் மூலம் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்மளோட நாட்டில் டெல்லி, பெங்களூர், சென்னை, மும்பை போன்ற பெரும் நகரங்களில் இந்த மாசு அதிகரித்து வருது. இதனால் நுரையீரல் சார்ந்த நோய்களும் அதிகரிச்சுக்கிட்டே வருது. இதுக்கு தீர்வு காண சில உணவுகளை நீங்கள் டயட்டில் சேர்த்துக்கிட்டாலே போதுமானது. பூண்டு. பூண்டு வந்து நிறைய நச்சுக்களை போக்குற மூலப்பொருளாக இருக்குது. இதில் இருக்கிற அலிசின் நச்சுக்களை அழிக்கிறதுக்கும் எதிர்த்து போராடவும் உதவி செய்யுது. பூண்டு வந்து ஆஸ்துமா பிரச்சனையை குறையவும் நுரையீரல் புற்றுநோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கும் வலுவிழக்குது. இஞ்சி. இஞ்சியிலையும் நச்சுக்கொல்லி மூலப்பொருள்கள் இருக்குது. அன்றாட உணவில் கொஞ்சோண்டு இஞ்சியை சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. சுவாச குழலில் தேங்குற நச்சுக்களை அழிக்க இஞ்சி உதவி செய்யுது. மஞ்சள். பூண்டு, இஞ்சி மாதிரி தான் மஞ்சள்லையும் நோய் எதிர்ப்பு அதிகரிக்க மூலப்பொருள்களும் நச்சுக்களை அழிக்கிற தன்மையும் நிறைய இருக்குது. ஆப்பிள். ஆப்பிளில் நிறைய வகை விட்டமின் சத்துக்கள் மற்றும் ஃப்ளேவனாய்டுகள் இருக்குது. இது சுவாச மண்டலத்தை வலுப்படுத்த உதவி செய்யுது. இது நுரையீரல் நோய்கள் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் பயன்படுது. பெர்ரி உணவுகள். பிளாக்பெரி, ப்ளூபெரி, ராஸ்பெரி, இந்த மாதிரி பெரி உணவுகளில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. நுரையீரல் புற்றுநோய் அபாயத்தை குறைக்க இது உதவி செய்யுது. அது மட்டும் இல்லாமல் நுரையீரல் சார்ந்த தொற்று அல்லது நோய்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் இது பெரும் உதவி செய்யுது. திராட்சைப்பழம். திராட்சைப்பழத்தில் மினரல்ஸ் மற்றும் விட்டமின்கள் அதிகமும் இருக்குது. ஒருவேளை உங்களுடைய நுரையீரலில் புற்றுநோய் உண்டாகிற காரணிகளோட தாக்கம் ஏற்பட்டுச்சுன்னா அதிலிருந்து மீண்டு வரத்துக்கு சுத்தம் செய்ய திராட்சைப்பழம் உதவியாக இருக்கும். மாதுளை. மாதுளையில் நிறைய நல்ல மூலப்பொருள்கள் இருக்குது. இது நுரையீரலில் ஏற்படுற பிரச்சனைகளோட வளர்ச்சியை தடுக்கிற குணம் இருக்கு. நட்ஸ் மற்றும் பீன்ஸ். இந்த உணவுகளில் அதிக அளவில் மெக்னீஷியம் இருக்கு. ஆஸ்துமா பிரச்சனைக்கு இருக்கிறவங்க இந்த நபர்கள் வந்து இதை உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இது நுரையீரலோட திறனை அதிகரிக்க செஞ்சு செயல்திறன் அதிகரிக்கவும் உதவி செய்யுது. பிஸ்தா. பிஸ்தாவை அப்படியே சாப்பிட்றது நுரையீரலோட ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவி செய்யுது. நுரையீரல் புற்றுநோயை தடுக்கவும் கொலஸ்ட்ராலோட அளவை குறைக்கவும் கூட இந்த பிஸ்தா பயன்படுது. சிவப்பு மிளகாய். வரமிளகாய் அல்லது சிவப்பு மிளகாய் தொண்டை புண், இரும்பல் சரியாகவும் சுவாச பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கவும் உதவி செய்யுது. மூச்சுக்குழாய் அதாவது நெரிசலுக்கும் கூட இது ஒரு நல்ல தீர்வாக பயன்படுது. வெங்காயம். விட்டமின் B6, சி, ஃபோலிக் அமிலம், சத்துக்கள் நிறைஞ்ச உணவுப் பொருள்கள் வெங்காயம். நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்குற தன்மை கொண்டிருக்கு. இது நுரையீரல் புற்றுநோயை எதிர்த்து போராடுற பண்புடைய உணவுப் பொருளாக பயன்படுது. தண்ணீர். சோடா பானம், மது அல்லது பதப்படுத்தப்பட்ட பானங்களை குடிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வெறும் நீரை குடிக்கிறது நல்லது. இது நுரையீரல் மட்டும் இல்லாமல் உடலில் இருக்கிற நச்சுக்களை போக்கும் திறன் கொண்டதாக இருக்குது. நிறைய பயனுள்ள தகவல்களை பற்றி பார்த்தோம். மேலும் பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.